ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வாங்க நம்ம இன்றைக்கி லேப்டாப் டேட்டை பற்றி பார்ப்போம். கொஞ்ச நாளாக நான் வீடியோ அப்லோட் பண்ணல, நான் இப்போ கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போடலான்ட்ருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒயிட் டயரை வந்து நான் சேல் பண்ணிட்டேன். கோயிங் டு சேல்னு நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் நான் இதை சேல் பண்ணிட்டேன். இந்த மெயில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கூட வேறு இருந்துச்சு, அதை நான் ஹோம்ஒர்க்கு நான் வேறு மெயில் வாங்கிட்டேன், அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்லுவேன். அதனால் இந்த மெயிலையும் நான் சேல் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ஹெல்தியாக தான் இருந்துச்சு, வெளியில் வந்து நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் பறக்கிற டைமில் அந்த டார்க் கலரில் இருக்க சிக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு, வழி தெரியாமல் எங்கேயோ. அதனால் ஹெல்தியாக தான் எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன், சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைட் கலரில் இருக்க சிக்கு மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது, அது நல்லா பெரிய ஸ்டேஜில் இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு, அதுவாக ஃபீட் எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா. இந்த பேர் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஜிக்கு வச்சு அதுவும் ஓரளவுக்கு ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நான் வாங்கியிருக்கிற மெயில், ஃபஸ்ட்டு மெயிலு இது வந்து பேர் ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்த ஒரு 2-3 நாள்லே இந்த மாதிரி பேர் ஆயிடுச்சு. ஃபீமேல் நல்ல ஃபீமேலுங்கிறதுனால இன்னொரு மெயில் வந்து பேர் ஆகலணும். மொத்தம் நான் 2 மெயில் வாங்கிட்டு வந்தேன், நம்மகிட்ட இருக்க ஃபீமேல் பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. இந்த மெயில் தான் அது ஒன்று, இது வந்து நல்ல லைனில் உள்ளதுங்கனால டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் இப்போ டெய்லி கொஞ்சம் நேரம் அந்த ஃபீமேல் வந்து போடுவேன், ஆனால் இன்னும் பேர் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஐசைனு விங் பேட்டர்னு அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில். இந்த ஹோமரை பேரை பற்றி வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன், அதை நான் எப்படி பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு அப்படி ஒரு ஹோம்ஒர்க் லாக்டவுன் வந்து புதுசாக அடிக்கலான்னு இருக்கேன் ஐடியாவில், அதை நான் கூடிய சீக்கிரத்தில் அடிச்சுட்டு அதையும் உங்களுக்கு நான் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக நான் வீடியோ போடுவேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.